ஹீலியம் பலூன்கள் மூலம் அட்லாண்டிக் பெருங்கடலை கடக்கும் சாதனை முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த ஜொனாதன் ட்ராஃபே சாகசம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் பலூன் மூலம் அட்லாண்டிக் கடலை கடந்து செல்ல முடிவெடுத்தார். இதற்காக 370 பலூன்களை தயார் செய்து ஹீலியம் வாயுவை நிரப்பி கடலை கடக்கும் முயற்சியை தொடங்கியுள்ளார். திட்டமிட்டபடி பலூன் பயணத்தை தொடங்கிய அவர் 2500 மைல்கள் தூரம் அட்லாண்டிக் கடல் மேலாக பறந்து 3 முதல் 5 நாட்களில் ஐரோப்பாவில் உள்ள ஐஸ்லாண்டுக்கும் மெராக்காவுக்கும் இடையே தரையிறங்குவார் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜொனார்தன் 2010 இங்கிலீஷ் கால்வாயையும் 2011 ஆல்ஸ் மலையையும் ஹீலியம் பலூன் மூலம் கடந்து சாதனை படைத்துள்ளார்.